ஹாய் இன்னைக்கு வந்து சூப்பரான மேங்கோ கேண்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இலை சமையலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க இது வந்து கிளிமூக்கு மாங்காங்க மேங்கோ வந்து மேலே இருக்க தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டுங்க நம்ம அதை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க மேங்கோ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ பேன் வச்சுட்டோங்க பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு பற்ற வச்சுக்கலாங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சிங்க இப்போ அடுத்து வந்து நம்ம மேங்கோ வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பேன் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கின்ஸ் பேனுங்க இதனோட ரிவ்யூ வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க லெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாங்க அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இன்கேஸ் ஏதோ அடி ஏதோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து டோட்டலாக எல்லாம் வீணாகிடுங்க அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வந்துருச்சிங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு ஃபில்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் க்யூப்ஸாக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து சாஃப்டாக வெளியே வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்டரில் போட்டுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கோம் உங்கள் நீங்கள் வந்து சுகர் நிறைய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க நிறையா இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வந்து நார்மல் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே சுகர் அதில் ஆட் பண்ணிவிட்டுங்க நாம் அதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு அதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கெட்டிப்பதமாக வர வரைக்கும் நாம் வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க பிளேட் ஒன்று எடுத்துக்கலாங்க பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் எதுக்காக கீ ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம மேங்கோ கேண்டி வந்து மேலே ஒட்டாமல் வர்றதுக்காக தான் அந்த கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சிங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக அளவுக்கு இருந்ததுன்னா அல்வா பதத்துக்கு இருக்கணுங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெயிலில் வைக்கும்போது உங்களுக்கு ட்ரை ஆகிடுங்க ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துட்டோங்க இவ்வளோ திக்காக தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக தின்னாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடுங்க இந்த பிளேட்டை வந்து நம்ம சனில் வச்சிடலாங்க நல்ல நார்மல் சன்லைட்டில் வச்சா போதுங்க நாங்கள் வந்து ரொம்ப திக்காக வச்சதுனால கிட்டத்தட்ட ஹாஃப் டேக்கு மேலே வச்சுருந்தோங்க நீங்கள் தின்னா வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கட் பண்ணிக்கலாங்க கேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படின்னா நார்மலாக வந்து இனிப்பு இனிப்பு ப்ளஸ் காரம் மிக்ஸ் ஆகி ப்ளஸ் அந்த மேங்கோவோட ஃப்ளேவரில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்குங்க இந்த டிஷ்ஷு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங்க